என்னது ஐநாக்ஸ் தியேட்டர்ல பாப்கார்ன் அன்லிமிட்டடா குடுக்கறாங்களா? ஆமாங்க, நான் இப்பெல்லாம் செவ்வாய்க்கிழமை ஐநாக்ஸ் தியேட்டருக்கு படம் பார்க்க கிளம்பி போயிடுறேன். படம் பார்த்த மாதிரியும் இருக்கும், இங்க போயிட்டு இந்த ஆஃபரை அவைல் பண்ண மாதிரியும் இருக்கும். ஆமாங்க, நேரா ஃபுட் கவுண்டருக்கு போயிட்டு ஒரு லார்ஜ் பாப்கார்ன் நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய டப்பால நிறைய பாப்கார்ன் போட்டு கொடுப்பாங்க. இந்த பாப்கார்னோட ரேட்டு 400 ரூபா, கேட்கறதுக்கு எக்ஸ்பென்சிவ் மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த பாப்கார்னை சாப்பிட்டு முடிச்சுட்டு எத்தனை வாட்டி வேணாலும் ரீஃபில் பண்ணிக்கலாம். இருங்க, இன்னைக்கு நான் லைவ் உங்களுக்கு காட்டுறேன். முதல்ல போய் படத்துல உட்காந்துட்டு இந்த பாப்கார்னை காலி பண்ணுவோம். போன படம் ஸ்டார்ட் பண்ணாங்க, நம்ம வேலையை நம்மளும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியில இருந்து 2 கவர் பேக்கெட் வரை எடுத்துட்டு போயிருந்தேன். அதுல பாப்கார்ன் எல்லாம் கொட்டி நம்ம கூட வந்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு எம்டி டப்பாவை எடுத்துக்கிட்டு திருப்பி கவுண்டருக்கு போயிட்டேன். போனோட என்ன ப்ரோ இப்பதான் வாங்கிட்டு போனீங்க, அதுக்குள்ள காலி பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. இல்ல ப்ரோ, நாங்களா கொஞ்சம் பசியில வந்தோம், அதனால டக்குன்னு காலி பண்ணிட்டோம். சரி சரி, ரீஃபில் பண்ணுங்க அப்படின்னு திருப்பி அந்த லாஸ்ட் பாப்கார்னை பக்காவா ரீஃபில் பண்ணி கொடுத்துட்டாங்க. மிரல் படத்துக்கு தான் போயிருந்தோம். படம் பயங்கர த்ரில்லிங்கா போச்சு. அதை விட எது த்ரில்லிங்கா திருப்பி போய் ரீஃபில் பண்றது தான். இந்த வாட்டி நான் போனா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கேமராமேன் அனுப்பி ரீஃபில் பண்ணியாச்சு. இந்த வாட்டி கேரமெல் பிளேவர்ல பாப்கார்ன் வாங்கணும். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியா ஒரு 10-15 பேர் போறீங்கன்னா ஒரே பாப்கார்ன் வாங்கி எல்லாருமே சாப்பிடலாம். வீட்டுக்கு போற வரைக்கும் பாப்கார்ன் சாப்பிட்டு தான் பாத்துக்கோங்க. நீங்களும் இந்த ஆஃபரை போய் ட்ரை பண்ணி பாருங்க. சரியா?